வணக்கம் அன்னமிட்டகை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அன்னமிட்டகை நிகழ்ச்சினால எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இல்லத்தரசிகள் வந்து ரொம்பவும் சுவையான சமையலை வந்து எங்களுக்கு செஞ்சு காட்டுறது வழக்கம் இன்றைக்கு கூட எங்களுடைய நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக ஒரு நேர் வந்திருக்காங்க ஸோ இவங்க வந்து யார் எங்கேருந்து வந்திருக்காங்கங்கிறத பார்க்குறதுக்கு முதல்ல அவங்களை வெல்கம் பண்ணலாமா வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் நம்முடைய கிச்சனுக்கு வந்து சுவையான சமையல் எல்லாமே வந்து சமைச்சு காட்டுறதுக்காக தயாரா இருக்காங்க திருமதி வர்ஷினி சிவகுமார் அவர்கள் வத்தலையில இருந்து வந்திருக்காங்க அவங்கள வெல்கம் பண்ணலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சும்மா இருக்கேன் சரி உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகத்தை எங்களுடைய நேயர்களுக்கு சொல்லலாமே ஓகே என்னுடைய பேர் வர்ஷினி சிவகுமார் நான் வத்தலையிலேருந்து வாரேன் நான் பேங்க்ல ஒர்க் பண்றேன் ஹவுஸ் வைஃப் அண்ட் ஒர்க்கிங் அந்த உடனே இந்த நான் இன்றைக்கு செய்ய போகிற டிஷ் வந்து கேரட் அல்வா இது இந்த டிஷ் வந்து எனக்கு என் ஃப்ரெண்ட் வந்து நான் யூனிவர்சிட்டியில் படிக்கேக்க எனக்கு சொல்லி கொடுத்தது ஸோ இது எனக்கு எங்கள் வீட்டில் வந்து நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நான் அந்த டிஷ்ஷை இன்றைக்கு எல்லாரோடய ஷேர் பண்ணுறேன் சரி ஓகே இப்போ இந்த கேரட் அல்வா வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டாவே உங்க ஹஸ்பண்ட்க்கு நீங்க செஞ்சு கொடுத்தீங்களா கண்டிப்பா அவர் என்ன சொன்னாரு சாப்பிட்டு பார்த்து எப்பவுமே நல்லா இருக்குன்னு சொல்வாரு எப்பவுமே நல்லா இருக்குன்னு சொல்வாரு அடையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே வார்த்தையா சொல்றாரு சரி ஓகே சோ இப்போ இந்த கேரட் அல்வா செய்யறதுக்கு வந்து என்ன மாதிரியான பொருட்கள் தேவைப்படுது கேரட் பால் நெய் கஜு பிளம்ஸ் சீனி ஏலக்காய் தூள் பேன் கொஞ்சம் ஹீட் ஆன உடனே கையில் முதல் கஷ்யூஸ் போட்டு இந்த கஷ்யூஸ் வறுக்கேக்கில் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வறுத்தா டக்குனு பிளாக் ஆகாது கருக்காது ஸோ பொன்னிறமாக வரும் வரைக்கும் வறுக்குறீங்க ஓ இப்போ அடுத்தது பிளம்ஸை போடுவோம் கஜூஸ் கொஞ்சம் லேட் ஆகும் பிளம்ஸ் டக்குண்டு உடனே வந்துடும் சமைக்கும் போது இந்த நெய்யோட வாசனை வருது இல்லையா அதான் இந்த நெய் கொஞ்சம் போட்டு சமைச்சோம்னா நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும் இது எல்லாருக்கும் விருப்பமாக சின்ன பிள்ளைகளும் விரும்புவாங்க நெய்யில் செய்தோம்டா இப்போ இந்த இதுலேயே கொஞ்சம் நெய் விட்டுட்டு நாங்கள் கரெக்டாக போட்டு வரப்போம் பேன் ஏற்கனவே சூடாக இருக்கிறதால கரெக்டாக வந்து நல்லா சீவி வச்சிருக்கீங்க ஓ கரெக்டாக எடுத்து மேல் தோல் எடுத்துட்டு நல்லா ஸ்க்ரைபரில் போட்டு சீவி வச்சுருக்கிறேன் ஏது சீவிரம்னு சொன்னால் இப்படி நாங்கள் வத கேக்கில் கொஞ்சம் இன்னும் அந்த எடுத்து சாப்பிட்டேக்கலாம் ஈஸியாக இருக்கும் கட்டி கட்டியாக இருந்தால் அந்த ஒரு டேஸ்ட் இருக்காது அல்வான்னு சொல்லிக்கல அப்படி கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் வந்து வதக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் அதோட அந்த நெய் வந்து முழுக்க ஃபுல்லாக எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துடும் கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் வந்து வதக்க வேண்டும் இந்த வதக்கேக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதக்கினீங்கன்னா கொஞ்சம் கலர் ஸ்லைட் சேஞ்ச் இருக்கும் அந்த ஸ்லைட் சேஞ்ச் இருக்கிறதுக்கு ஓகேயாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டதுக்கு இப்போ கலர் கொஞ்சம் ஒரு ஸ்லைட் சேஞ்ச் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த நெய்யில் ஏன் வதக்குறமண்ட முதல் அந்த பறச்சு கரெக்டுன்னு அந்த பச்சை வாசனை இருக்காது அது போகிறதுக்காக தான் இந்த கொஞ்சம் வதக்குறோம் கேரட்டில் இருக்க அந்த தண்ணித்தன்மையும் வந்து இல்லாமல் போய் இல்லாமல் போகும் பச்சை வாசனை அந்த கேரட் அந்த சாப்பிடக்கவங்களுக்கு அந்த கேரட்ன்றது விளங்காது பட் ஒரு கலர் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் பொதுவாக பார்த்தோன்னா வந்து இந்த அல்வாவை பொறுத்தவரையில் வந்து திருநெல்வேலி அல்வானா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சரியா இந்த கேரட் அல்வா வந்து எங்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு சாப்பாடாக இருக்குது கரெக்ட் அல்வா வந்து நார்மலாக ஆந்திரா சவுத் சென்னை அங்கே எல்லாம் வந்து செய்வாங்க நார்மலாக ஈவினிங் டிஃபன்ஸ் அப்படி செய்வாங்க எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து நான் இந்தியாவில் படிக்கேக்கில் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க சொல்லி கொடுத்தா அவங்க வீட்டில் செய்வாங்க அப்போ நான் அவங்கள்ட்டேருந்து பழகினேன் சரி ஓகே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாங்கள் போட்டதை விட கொஞ்சம் கண்டென்ட் கொஞ்சம் குட்டியாக ஐ மீன் கொஞ்சம் சுருங்கி இருக்குது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் விளங்குது தானே ஸோ இப்போ இதுக்குள்ளே நாங்கள் வந்து இந்த பாலை விட போகிறோம் பால் வந்து இது இப்போ 250 கிராம்ஸ் எடுத்துருக்கிறாலும் ஒரு ஹாஃப் லிட்டர் அரை லிட்டர் பால் இது காய்ச்சாத பால் நீங்கள் காய்ச்சியும் விடலாம் காய்ச்சாமலும் விடலாம் பிரச்சனை இல்லை
ஃப்ரெஷ் மில்க் இல்லையா பசும் பால் ஓ இதுக்கு அப்புறம் கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் கூட்டி கொள்ளலாம் கூட்டிட்டு கொஞ்சம் இந்த பால் வந்து கொஞ்சம் நல்லா வத்தணும் கொஞ்சம் பால் வத்தைக்குல வந்து இந்த பால்ல கொஞ்சம் வத்தி கொண்டு வர வந்து என்னன்னு சொன்னா அது அப்படியே திரண்டு வரும் அதுக்கு வத்தைக்குல நல்லா அவிப்பட்டும் பாலில அந்த பாலிலேயே வச்சு அவிக்கறோம் கொஞ்சம் முதல் பொரிச்ச மாதிரி வதக்கிட்டு இப்ப பாலிலேயே கொஞ்சம் நல்லா அவிக்கறோம் சோ அந்த பாலின்ட டேஸ்ட் நெய்யின்ட டேஸ்ட் எல்லாம் வரும் சரி சோ இப்ப பார்த்தனா வந்து அப்படியே வதங்கி வந்துருச்சு இல்லையா பால் வதங்கி லைக் அந்த கரெக்ட் முழுக்க வந்து உறிஞ்சிட்டது அந்த பாலை இப்ப அந்த பால்ல இருக்கிற ஒரு நெய் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்டும் இருக்கும் கரெக்ட்ல இப்ப அடுத்து வந்து இப்ப பால் முழுக்க கொஞ்சம் அந்த கரெக்ட் இழுத்திட்டே தானே இப்ப வந்து sugar சரி sugar வந்து நீங்கள் சுகர் உங்கள் வீட்டில் சாப்பிட்றவங்களுக்கு சாப்பிட்ற இப்போ கூட சாப்பிட்றேன்டா கூட போடலாம் அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு அளவான இனிப்பு வேணுமென்று சொன்னால் ஒரு அளவாக இனிப்பு போடலாம் சரி இந்த சுகர் போட்டால் கொஞ்சம் தண்ணி விடும் கொஞ்சம் தண்ணி தன்மை வரும் அது போகிற வரைக்கும் நீங்கள் கிளறி கொண்டு இருக்கணும் சரி அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும் மிக்ஸ் ஆகும் ரொம்ப வாசனையான எல்லாருக்குமே பிடிச்ச கேரட் அல்வா வந்து தயாராகி கொண்டு இருக்குது ஸோ இப்போ நாங்கள் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அவங்க அவங்களோட விருப்பத்துக்கு நாங்கள் வந்து நாங்கள் சேர்த்துருக்கோம் சரி ஓகே இப்போ வந்து கேரட் அல்வா வந்து தயாராகி கொண்டு இருக்குது அடுத்ததான் என்ன பண்ண போறீங்க இந்த கஜுவும் பிளம்ஸும் எப்போ சேர்க்க போறீங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் இப்போ இந்த சீனி வந்து முழுக்க கொஞ்சம் நல்லா சேர்ந்துட்டுது இப்போ என்ன செய்யணும் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் ஏலக்காய் பவுடர் இந்த ஏலக்காய் பவுடர் வந்து வாசனைக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் போட்டு கொஞ்சம் கீழே நல்லா வதக்கிட்டு இப்போ நீங்கள் வந்து பவுடர் ஆட் பண்ணியிருக்கீங்க ஒரு சிலர் வந்து ஏலக்காவே போடுவாங்க கொஞ்சம் இல்லை அது ஏலக்காய் போடுறேன்னா நீங்கள் ஏலக்காயை எடுத்து கொஞ்சம் வறுத்துட்டு வெறும் சட்டியில் போட்டு கொஞ்சம் வறுத்துட்டு அதை நீங்கள் தனியாக இடித்து பவுடராக்கி அது ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணலாம் சரி இதுவும் ஃப்ரெஷ்ஷாக செய்தது தான் இப்போ கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கல செய்து யூஸ் பண்ணிக்க ஃப்ளேவர் கொஞ்சம் கூட வரும் இப்போ நாங்கள் ப்ளம்ஸை போடுவோம் சரி உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா ஸோ ஓகே அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டிஷ்னா என்ன டிஷ் அவளுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா பால் சாதம் சாதத்தில் பால் விட்டு கொஞ்சம் அந்த அப்படி செய்தால் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவா அவளுக்கு இனிப்பு பிடிக்கும் இனிப்பில் வந்து நான் இப்போ எப்படியாவது வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இனிப்பு இது மாதிரி செய்து கொடுத்தா விரும்பி சாப்பிடுவா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அப்படி இப்போ இது நல்லா கிளறிட்டோம் இப்போ கஜு பிளம்ஸ் எல்லாம் நல்லா சேர்ந்துட்டது இதுக்குள்ள நீங்க முதல் கேட்டீங்களே தொடக்கத்துல நிறைய நெய் போட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி நெய்ய வந்து பிடிக்காதவங்களும் இருக்க மாட்டாங்க அதுக்கு என்ன செய்யணும் கொஞ்சம் நெய் நீங்க நல்லா போட்டீங்கன்னா நல்லா டேஸ்டியா இருக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கூடவே இருக்கும் அதோட கடைசியா நெய் போடுறதுக்கு உங்களுக்கு அந்த வாசனை இருக்கும் நெய்யின் அந்த வாசனை வரும் ஸோ இப்போ இந்த கேரட் அல்வாவை பொறுத்தவரையில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்களோட பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு ஸோ ஸ்பெஷலாக வந்து வீட்டுக்கு வரவங்களுக்கு நீங்கள் இதுதான் செஞ்சு கொடுப்பீங்களா விருப்பப்பட்டு செய்து கொடுப்பேன் நான் இப்போ அவசரமாக இப்போ செய்யணும் இப்போ வர்றவங்க டக்குன்னு போகணும்னு சொன்னால் இப்போ அவங்களுக்கு கெஸ்ட்டுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் உடனே இதை டக்குன்னு இமீடியட்டாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நாங்கள் இமீடியட்டாக எல்லாம் செய்துட்டு உடனே ஆக்களுக்கு கொடுக்கலாம் நீங்கள் இதுக்கு மேலே வேணுமெண்டால் கொஞ்சம் இது கொஞ்சம் வறுத்த முந்திரி பருப்பு கேஷ்யூஸ் இதை கொஞ்சம் இப்படி மேலால் போட்டிங்கன்னா இப்போ வந்து எங்களுடைய கேரட் அல்வா தயாராக இருக்குது டேஸ்ட் பண்ணி பாருங்க ம் சரி இதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக இல்லையே நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ம் சரி இதுக்காகவே வேண்டி தான் நான் ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்கு
உங்களை போலவே நீங்க ரொம்ப ஸ்வீட்டா பேசுறீங்க அதே போல உங்களுடைய கேரட் அல்வா கூட ஸ்வீட்டா இருக்கு थैंक यू சரி ஓகே இதே போல வந்து அடுத்து தான் உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போறீங்க நான் அடுத்து தான் செய்ய போற டிஷும் ஒரு ஸ்வீட் டிஷ் சரி ஓகே அது ஸ்வீட்டா இருக்க போகுது சோ பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அடுத்து என்ன டிஷ் செய்ய போறாங்கன்னு அதே எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கங்க நாங்க இப்ப இருக்க போறது ஒரு சிறிய இடைவெளி இது உங்க அன்ன மிட்டக்காய் கோழி வித்தியாசமா இருக்குல வித்தியாசமா இருக்கு இந்த டிஷ் வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக் மாதிரி இப்போ நாங்க வந்து தோசை அதெல்லாம் சாப்பிடுவோம் மார்னிங்ல இனிப்பு சாப்பிட மாட்டோம் ஒரு ஈவினிங் ஒரு இடைப்பட்ட நேரம் மத்தியான சாப்பாட்டுக்கு இரவு சாப்பாட்டுக்கு இடைப்பட்ட நேரம் சின்ன ஒரு சின்ன பசி அந்த டைம்ல வந்து இந்த இது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கு அது ஹெல்தியாவும் இருக்கும் நீங்க செய்து சாப்பிடலாம் சரி ஓகே சோ இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லுங்க இதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு மஞ்சள் தூள் ஒரு கொஞ்சமா அப்புறம் ஏலக்காய் அதோட பிளம்ஸ் கொஞ்சம் உப்பு இது பருப்பு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பை வந்து இப்போ நீங்கள் செய்கிறதுக்கு முதல் ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் இல்லை ஒன் ஹவர் நீங்கள் ஊற வச்சா நல்லா ஊறிடும் நல்லா ஊறினோடனே அந்த கடலைப்பருப்பை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா அவிச்சிங்கன்னா நல்லா மசிஞ்ச மாதிரி அவிஞ்சு அந்த குழஞ்ச பக்குவத்துக்கு வரும் அப்படி வந்து நான் அதை எடுத்து வச்சுருக்கிறேன் கடலைப்பருப்பு அதோடு கொஞ்சம் நெய் கொஞ்சம் எண்ணெய் சரி இவ்வளோ தான் தேவை இவ்வளோ தான் தேவை சரி எல்லாமே நோட் பண்ணி கொண்டு இருந்திருப்பீங்க இந்தந்த பொருட்கள் எல்லாம் தேவைப்படுது இதை எப்படி செய்ய போகிறாங்கங்கிறத பார்க்கலாம் படுத்தபடியாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு முதல் நாங்கள் இதை கொஞ்சம் அந்த போலி வந்து ஒரு ஸ்டஃபிங் மாதிரி கோதுமை மா அந்த ரொட்டி சுட்டு அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து முதல் இதுக்குள்ள இதை வந்து இதில் வந்து அந்த ஸ்டஃபிங் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கொஞ்சம் உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கொஞ்சம் உப்பு படுத்ததை என்ன சேர்க்க போகிறோம் இப்போ மஞ்சள் தூள் இந்த மஞ்சள் தூள் வந்து கலருக்காக நாங்கள் போடுறோம் கலருக்காக அதோட மஞ்சள் வந்து கிருமிநாசினின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக ஸோ ஒரு ஒரு சிட்டிகை எடுத்து எந்த உணவு செய்கிறனாலும் நாங்கள் மஞ்சளை சேர்த்துக்கொள்வது வழக்கம் இல்லையா இப்போ இதை வந்து ரொட்டி மா மாதிரி பிணைய போகிறோம் பிசைய போகிறோம் அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சரி என்ன ரீசனுக்காக என்ன சேர்க்குறீங்க ஏன்னா பொதுவாகவே வந்து தண்ணி சேர்த்து தான் வந்து பிசைகிறது வழக்கம் இல்லை தண்ணியும் சேர்ப்போம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தா கையோடு ஒட்டாது கொஞ்சம் அந்த கோதுமை மாவு வந்து கொஞ்சம் இழுப்படும் ரப்பர் தன்மையோடு இழுப்படும் இழுப்படைக்கில் நாங்கள் பூரணம் வச்சு உருட்டேக்கில் கொஞ்சம் இழுப்ப விரிஞ்சு கொடுக்கு தண்ணி முதல் கொஞ்சம் கொஞ்சம் ஓ தெளிச்சு என்ன உங்கள்ட அந்த பதத்துக்கு வரைக்கில் சரியாக இருக்கு சிலர் என்ன செய்வாங்கன்னா இப்படி சமைக்கும் பொழுது ஒரே அடியாக தண்ணியை சேர்த்துருவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து மாவு வந்து ரொம்ப குலக்குலையாக வந்துடும் இல்லையா ஸோ அந்த தேவையான பதத்துக்கு வராமல் போயிடும் இப்போ நாங்கள் வந்து சேர்த்துருக்குறோம் வந்து எண்ணெய் எண்ணெய்க்கு பதிலாக வந்து பட்டர் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குமா பட்டர் யூஸ் பண்ணலாம் இல்லை மாஞ்சரின் யூஸ் பண்ணலாம் நெய் யூஸ் பண்ணலாமா நெய் யூஸ் பண்ணி குழைச்சா அது ஒரு டேஸ்ட் இருக்காது ஆ ஓகே அது ஒரு டேஸ்ட் இருக்காது ஏன்னா நீங்கள் பூர்ணம் செய்யக்கில் வந்து நெய் விடுவீங்க இப்போ எல்லா நிறைய நெய் எல்லாத்துக்குமே நெய் சேர்த்தீங்கன்னா அது திகட்டிடும் ஒரு சிலருக்கு அஜீர்ணத்தன்மை கூட கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் இல்லையா கண்டிப்பாக அதிகமாக சாப்பிட்டா இப்போ பதமாக வந்து பிசைஞ்சு எடுத்துட்டீங்க இல்லை இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சு இன்னும் கொஞ்சம் பிணையணும் அப்படியா பிசையும் போது தான் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குமா நல்லா சாஃப்டாக வரும் அதோட உங்களுக்கு அந்த நல்ல ஃபர்மெண்ட் ஆகி வரும் சரி இப்போ வந்து பதமாக பிசைஞ்சு எடுத்துட்டீங்க இப்போ நாங்கள் பூர்ணம் செய்ய போகிறோம் பூர்ணம் செய்கிறதுக்குல கொஞ்சம் அந்த இடப்பட்ட நேரத்துக்குள்ள இந்த மா மேலால் கொஞ்சம் காயறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு என்ன செய்யணும் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து மேலால் விட்டு இப்படி பூசி விட்டீங்கன்னு சொன்னால்
அந்த மாமேலால காயாது சரி ஓகே இது இங்க வெப்பம் வச்சிட்டு இப்போ வந்து அடுத்து வந்து இதுக்கு நிரப்புறதுக்காக செய்ய போறோம் செய்ய போறோம் போட்டு முதல்ல pan heat ஆகணும் சரி இப்போ இந்த pan கொஞ்சம் நல்லா சூடு ஆயிட்டது இதில கொஞ்சம் நெய் விட்டு கொள்ளுவோம் நெய் விட்டுட்டு நான் இந்த கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சு நல்லா ஊறினதுக்கு பிறகு ஒரு பாத்திரத்துல வச்சு வேக வச்சு அதுக்கு பிறகு நல்லா மிக்ஸில போட்டு அடிச்சு வச்சிருக்கேன் சரி அதாவது கடலைப்பருப்பு வந்து அவித்து எடுத்து தான் வந்து அரைச்சு வச்சிருக்கீங்க அவித்து நல்லா மிக்ஸில போட்டு வச்சிருக்கேன் இதுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்க பாருங்க கொஞ்சம் நெய் விடுறேன் சேக்கலாம் सबदे वोलिया वीटल समक इलाके कुछ इत सेल अब तिंक पड़वा ऐना समच पलक कंपा इटव कुछ कुछ ना कुछ अंत पच वास अड़प वास ना नास वासनो कुछ अंदर சேந்த நிலைக்கு வரணும் சரி இப்ப நெய் சேர்த்துட்டீங்க நெய் சேர்த்துட்டு அடுத்த படியா வந்து என்ன சேக்க போறோம் இப்ப வந்து நீங்க கொஞ்சம் சீனி சேப்பா ஏன்னா அந்த ஸ்வீட்னஸ் தெரியிறதுக்காக கொஞ்சம் அந்த இனிப்பு தன்மைக்கு சீனி சேப்பம் சரி இந்த சீனியும் வந்து அவரவர்ட்ட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி சில பேர் வந்து கொஞ்சம் கூட சீனி சேர்த்து சாப்பிடுவாங்க சில பேர் கொஞ்சம் குறைய சேப்பாங்க அவங்க அவங்கட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி சேக்கலாம் சீனி விருப்பம் இல்லாத கல்ப பனங்கட்டி இல்ல சக்கரை அப்படி ஏதாவது ஒரு இனிப்பு சேக்கலாம் இந்த போலி செய்யக்கல வந்து விதவிதமா செய்வாங்க இந்த இது வந்து கடலை பருப்பு போட்டது இதுலயே தேங்காய் பூ போட்டு தேங்காய் பூ போலி செய்வாங்க அப்படி கொஞ்சம் விதவிதமா செய்வாங்க பயர் எல்லாம் சேக்கலாமா பயர் போட்டு சேர்க்க மாட்டாங்க பயர் வந்து சேத்தா அந்த டேஸ்ட் இருக்காது கடலை பருப்புக்குண்டு ஒரு இருக்கிற அந்த தனி டேஸ்ட் பயருக்கு வராது பொதுவாவே பார்த்தனா வந்து நம்மளுடைய குட்டி பசங்க வந்து சில சாப்பாடுங்க வந்து சாப்பிட மாட்டாங்க சோ உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் பொழுது சாப்பிடுவாங்க விரும்பி கண்டிப்பா கண்டிப்பா நல்ல டேஸ்டா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நாங்க இன்னும் கொஞ்சம் சீனி சேப்போம் இதல ஒரு சொட்டு சீனி சாப்பிட விருப்பமே இல்லாதவங்க ஒரு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் சீனி ஓ கொஞ்சம் சீனி சேர்த்து இதா சரி இப்போ இந்த சீனி சேர்த்து இருக்கறோம் இப்போ இதுக்குள்ள கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேப்பா சரி அது வாசனைக்கு தூள் சேக்கிறது வந்து நல்லா இல்லையா சாப்பிடும் பொழுது வந்து ஏலக்காய் வந்து கடிப்படும் பொழுது அந்த சாப்பாடுல இருக்க டேஸ்டே இல்லாம போயிடும் சில பேருக்கு வந்து அந்த விருப்பம் இருக்காது இப்ப இது வந்து நல்ல கொஞ்சம் ஒரு ட்ரையான பதத்துக்கு வரணும் அப்பதான் அந்த மாக்குல வைக்கக்ல ஒழுகாது கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும் இது இந்த இதல பேன்ல ஒட்டாம கொஞ்சம் நாங்க கிளறி கொண்டே இருக்கணும் இருக்க கொஞ்சம் அந்த ட்ரையா வரும் திரண்டு வரும் சரி இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய வர்ஷி அவர்கள் வந்து பருப்பை வந்து அப்படியே வறுத்து கொண்டு இருக்காங்க அது ரொம்பவும் சரியான நிலைக்கு வரும் வரை நாங்க எடுக்க போறது ஒரு சிறிய இடைவெளி இது உங்கள் அன்னமிட்டகை பின்னர் மீண்டும் இணைந்திருக்கீங்க அன்னமிட்ட கை நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினம் நம்முடைய நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்காங்க திருமதி வர்ஷினி சிவகுமார் அவர்கள் இப்ப அடுத்ததா வந்து போலி ஸ்வீட் வந்து எங்களுக்கு செஞ்சு காட்டி கொண்டிருக்காங்க இந்த கலவை கூட தயாரா இருக்கும்னு நினைக்கிறேன் தயாரா ஓ தயாரா இருக்கு கலவை தயாரா இருக்கு இப்ப நாங்க இந்த கலவையை வந்து அந்த ரொட்டிக்குள்ள வச்சு உருட்ட போறோம் ரொட்டி மாவு முதலே நாங்க பிசைஞ்சு வச்சிருந்தாங்க தானே அந்த எடுத்து இத சின்ன சின்ன உருண்டையா ஒரு அளவுக்கு பிடிச்சு கொள்ளணும் அதாவது ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப குட்டியா செய்வாங்க ஒரு சிலர் கொஞ்சம் பெருசா செய்வாங்க சோ அவங்க விருப்பத்துக்கு நாங்க உருட்டி கொள்ள கூடியதா இருக்கும் ஆனா
செய்யக்குள்ள இந்த உருண்டை வந்து இந்த உருண்டையை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஏண்டா இதை வந்து ஸ்டஃபிங் உள்ள செய்ய போகிறோம். சரி, இந்த போட்டில் நாங்கள் இப்போ இதை ஒரு சப்பாத்தி அந்த உருட்டுற மாதிரி உருட்ட போகிறோம். சரி, இதை கொஞ்சம் மா போட்டோமெண்டா ஒட்டாது. ஒட்டாத பதத்துக்கு வந்து நாங்க அந்த உருண்டைகளை எடுத்து மாவை போட்டு உருட்ட போறோம். சரி, அதாவது நல்ல பெருசா உருட்டாம ஓரளவுக்கு சின்னனா உருட்டிட்டு அதுக்குள்ள இப்ப வந்து ஒரு சட்டி. இது அவங்க அவங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி கூட குறைய எடுத்துக்கொள்ளலாம். சரி, இந்த நடுவில் வச்சு மோதகம் பிடிக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க. அப்படியா பிடிக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு இதை என்னமோ உருட்ட போறோம். சரி, ரெண்டு பக்கமும் நல்லா உருட்ட போறோம். இப்படி உருட்டேக்கல நீங்க கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கொள்ளலாம். சரி, அப்படி இல்லாட்டி வந்து வெடிக்கக்கூடிய தன்மை காணப்படுமா? வெடிக்கக்கூடிய தன்மை காணப்படும். அதோட எண்ணெய் சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு உருட்டுறதுக்கு. டீ டைமுக்கு வந்து ரொம்ப பொருந்தக்கூடியதாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ குட்டீஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இது வந்து நீங்கள் உருட்டேக்கில் வந்து கொஞ்சம் அந்த திக்னஸ் இல்லாமல் கொஞ்சம் தின்னாக்கி கொஞ்சம் பத்திரமாக மெதுவாக செய்ய வேண்டிய வேலை. சில நேரம் வந்து அந்த உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியில் கொஞ்சம் உடைஞ்சு வெளியில் எட்டி பார்க்குறதுக்கான தன்மை இருக்குது. அது இல்லாமல் கொஞ்சம் பத்திரமாக அப்படி உருட்டினீங்கண்டா கொஞ்சம் நல்ல இதுவாக கொஞ்சம் திக்காக இல்லாமல் தின்னாக வரும். இப்போ நாங்கள் பேன் வைப்போம். பேனை வச்சு ஹீட் பண்ணி பண்ணிக்கணும். ஸோ இந்த பேன் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் வந்து நாங்கள் இந்த போலியை வந்து அப்படியே போட்டு நல்லா ரெண்டு பக்கம் உருட்டி போட்டு எடுக்கலாம். இப்போ இது போட்டாச்சு. இதில் பேன் ஹீட் ஆகிட்டது. ஹீட் ஆனோன்னு இதை போட்டு நெய் ஆட் பண்ணிக்கொள்ள. நெய் கொஞ்சம் நெய் போட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் சேர்த்தா போதும் இல்லையா? கொஞ்சம் சேர்த்தா போதும். ஆல்ரெடி வந்து சேர்த்திருக்கோம், எண்ணெய் சேர்த்திருக்கோம். கொஞ்சம் பொங்கி வரக்கூடிய தண்ணி இல்லை? இல்லை, இது பொங்கி வராது. கொஞ்சம் அந்த நெய் போட்டிங்கண்டா கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். அந்த ஏன்னா கோதுமை மாவுக்கே உரிய அந்த குணம் வந்து கொஞ்சம் பொங்குற தன்மை இருக்கும். அது கொஞ்சம் பொங்கி வரும். இப்போ இதை பிளேட்டை கொஞ்சம் நல்லா ஏனென்ற எண்ணெய் அதுகள் இப்போ இருந்த தண்ணி அதுகள் இருந்தால் அந்த ரொட்டிக்கு சரியாக இருக்காது. தண்ணி இல்லாமல் பிளேட்டை வடிவாக துடைச்சிட்டு சரி, போலி வந்து தயார் பண்ணிட்டாங்க. ரொம்ப சுவையான போலி. நீங்கள் கூட வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. தினம் நம்முடைய அன்னமிட்டக்காய் நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்த திருமதி வர்ஷினி சிவகுமார் அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டிய தருணம். அதுக்கு முதல்ல அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டிருக்காங்க இல்லையா. ஸோ உங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். சொல்லுங்கம்மா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, அன்னமிட்டக்காய் கிச்சனுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு டிஷ்ஷை வந்து எங்களுக்கு செஞ்சு காட்டிருக்கீங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. வீட்டில் என் ஹஸ்பண்டுக்கு மாமிக்கு அவங்களுக்கு மட்டும் செய்து கொடுத்தது. இன்றைக்கி நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து இன்னும் நிறைய பேரோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து எல்லோரும் அதை செய்து வீட்டில் சந்தோஷமாக சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு தருணம் கொடுத்ததுக்கு நன்றி. மிக்க நன்றி அம்மா, நம்முடைய நிகழ்ச்சியை வந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி. இன்றைய தினம் அன்னமிட்டக்கை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய தருணம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்தோஷமா உங்களை சந்திக்க வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் சிநேகிதி துஷாந்தி. நன்றி, வணக்கம்.